அன்பு நண்பர்களுக்கு, நாம் எவ்வளவு பெரிய கொடுமையான காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை இதைவிட தெளிவாக சொல்லிவிட முடியாது. இப்போ கொஞ்சம் கெமிக்கல் போட்ட தண்ணியை வந்து பக்கத்தில் வச்சுட்டு இருக்காங்க. இப்போ நம்ம நீல கலரில் பார்த்துட்ருக்கீங்களா, அதில் வந்து கொஞ்சம் இதுக்காகவே எடுத்து வச்சுக்கக்கூடிய கெமிக்கல் கலந்த தண்ணியை தனியாக எடுத்து வச்சுருக்காங்க. மூணு கீரை கட்டுங்க. பக்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா வெறும் நல்ல வெள்ளை தண்ணி, நம்ம எப்பவும் பயன்படுத்தக்கூடிய சாதாரணமான தண்ணி. அதில் இப்படி ஒரு முறை நல்லா அலசிட்டு அந்த மண் போக எடுத்து வச்சுட்டு எல்லாமே அந்த மூணு கட்டியுமே சரிங்க. அது ஒன்று எடுத்து வச்சுட்டாருங்களா. ஆனால் இந்த ரெண்டு கட்டு மட்டும் நேரடியாக இந்த கெமிக்கல் தண்ணி கலந்த தண்ணியோட நல்லா அலசிடுறார். சுத்தமாக இந்த கெமிக்கல் கலந்த தண்ணியில் அலசிட்டு தனியாக எடுத்து வச்சிடுறார். இப்போ நல்லா பாருங்கள், அந்த ஒரே ஒரு கட்டு இருக்கு இல்லைங்களா, அந்த ஒரே ஒரு கட்டு இருக்கிறது வெறும் தண்ணியில் அலசன கீரை கட்டு. இப்போ இந்த ரெண்டு கட்டுகளும் நல்லா பாருங்கள், இந்த ரெண்டு கட்டுகளும் வெறும் கெமிக்கல் தண்ணியிலிருந்து அலசி தனியாக எடுத்து வச்சுருக்காங்க. அந்த நம்ம வெறும் தண்ணியில் அலசனது பாருங்கள், எதுவும் எந்த மலர்ச்சியும் இல்லாமல் அப்படியே இருக்குது. ஆனால் இந்த ரெண்டு கட்டுக்களும் கெமிக்கல் தண்ணியில் கலந்தது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக எப்படி நம்ம நிலத்திலிருந்து பறித்தா ஃப்ரெஷ்ஷாக இருக்குமோ அப்படியே இருக்குது. ஆனால் அதே நம்ம வெறும் தண்ணியில் அலசந்து அப்படியே கொஞ்சம் வதங்கின மாதிரி இருக்குது. இந்த பாருங்க, இப்படி எடுத்து நம்ம சும்மா சாதாரணமாக எடுத்து காமிச்சா நம்ம ஒரு சந்தைக்கோ அல்லது மால்லையோ எங்கே வாங்கினாலும் சரி வெறும் தண்ணீர் அலசனாத நம்ம வாங்கவே மாட்டோம். ஆனால் அதே இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறத பார்த்தோம்னா இதை தான் நமக்கு வந்து வாங்கணும் அப்படின்ற ஆசையே நமக்கு கொடுக்கும். அந்த அளவுக்கு விவசாயத்தில் தான் நம்ம ஒரு வழி இல்லாமல் ஏதோ மருந்து போட்டு எடுத்து விளைவிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, அதை விட வியாபார தந்திரமாக எப்படி எல்லாம் பண்ணுறாங்க பாருங்க. இதை பாருங்க, இப்போ தண்ணீர் அலசனா அதே கீரைக்கட்டை மறுபடியும் இந்த கெமிக்கல் தண்ணியில் அலசுறோம். இந்த அலசி அவர் அப்படியே சாதாரணமாக எடுத்து வச்சிடுறார். வெறும் சொங்கி போயிருந்த அந்த கீரைக்கட்டு, வதங்கி போயிருந்த கீரைக்கட்டை இப்போ அந்த வெறும் தண்ணியில் இருந்து எடுத்துட்டு மறுபடியும் அந்த ரசாயன கலவை கெமிக்கலில் கலந்த தண்ணியில் கலந்து வச்ச உடனே அந்த கீரை எப்படி மலர்ந்து பாருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக வதங்கி போயிருந்த கீரைக்கட்டு எவ்வளவு சாதாரணமாக ஒரு நம்ம செடியிலிருந்து நேரடியாக பறிக்கும் பொழுது எந்த அளவுக்கு மலர்ந்து இருக்குமோ, எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குமோ அதை விட ஃப்ரெஷ்ஷாக எப்படி மாறுது பாருங்கள். எவ்வளவு பெரிய வியாபார தந்திரம், எவ்வளவு பெரிய விஷம். நம்ம என்ன நினைப்போம், கீரை சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு நல்லது. நிறைய இடங்களில் நம்ம கேட்டு 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 பார்த்த விஷயம், கீரை சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது. அப்படிப்பட்ட கீரையை வாங்கணும் அப்படின்னு போயிட்டு நம்ம உடம்புக்கு ஆரோக்கியத்தை விட விஷத்தை தான் நம்ம வாங்கிட்டு வந்துட்டு இருக்கோம். எனவே தயவு செய்து தயவு செய்து வியாபாரிகள் யுக்தியை நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்துங்க. இந்த மாதிரி மனிதர்களுடைய உயிரோட விளையாடி விஷத்தை கொடுக்காதீங்க.
பார்த்தீங்களா எப்படி இருக்கு பார்த்தீங்களா? தயவு செய்து நல்லதை பகிருங்கள். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.